Hello, welcome to Kaka Biryani. நீங்க நம்ம பார்க்க போறது என்னன்னா சூர்ய தேவி பிளஸ் வனிதா. சூர்ய தேவி மேல ரெண்டாவது ஒரு கடுமையான வழக்கு ஒன்று பாயமா சொல்லி அப்படி நம்ம பார்க்க போறாங்க. சோ நேத்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வனிதா விஜயகுமார் தன்னோட நாலாவது கணவர் பவுல் வந்து பர்த்டே போல இருக்குது. சோ அவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல உள்ள சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு கார்லயே வந்து அவங்க சின்னதா ஒரு பார்ட்டி வச்சு ஒரு வீடியோ கூட பப்ளிஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்காகவே ஒரு கட்டின ஒரு கோயில் ஒன்று இருக்காங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காகவே ஸ்பெஷலாகவே கோயிலில் திறந்து தரிசனம் கொடுத்தாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 10:30 மணிக்கு எங்கேயுமே கடையே கிடையாதாங்க. ஸோ எங்கேயோ போய் எங்கேயோ ஒரு குச்சி சோன் வாங்கி வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, சோளா பூரி மாதம் பூரின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. ஸோ இது இது வந்து இந்த பக்கம் இருக்கட்டும். சூரிய தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஜாமீன் ஆகி வந்துட்டாங்க. ஸோ வந்துட்ட பிறகு அவங்களால வந்து என்ன அவங்க வார்னிங் என்ன பண்ணாங்க தெரியல, செல்ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. திருப்பி போய் செல்ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் வீடியோவில் வனிதாவை வந்து புதுசாக சாக்கடைன்னு பேர் வச்சுருக்காங்க தவிர வனிதான்னு வந்து பேரை சொல்லலை. ஏன்னா போலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் நீ வந்து வனிதாவை பற்றியோ இல்லை வனிதாவை பேரை யூஸ் பண்ணியோ நீ வீடியோ பண்ணனா உனக்கு கன்ஃபார்ம் ஒரு கடுமையான ஒரு வழக்கு உனக்கு பாயும், அது என்ன குண்ட சட்டமாக கூட இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை பையன் நமக்கு தெரியல. ஸோ இப்போ சூரிய தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோவில் வந்து வனித பேரை யூஸ் பண்ணாமல் சாக்கடை 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 அதுதான் பேசிட்டு வராங்க. ஸோ ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து சூரிய தேவி வந்து வனித உற்ற பாட்டு இல்லை. ஏன்னா வனிதை பற்றி பேசினாதான் அவங்க யூடியூப்ல வியூஸ் வருவாங்க, சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரிய தேவியோட மவுஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூரிய தேவியோட யூத் பக்கம்லேயே வந்து அவங்கவுங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களே. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க, அக்கா போதுங்க இனிமேட்டு உங்கள் குழந்தைங்க உங்கள் குழந்தைங்களே பாருக்கா உங்கள் ஃபியூச்சரை பாருங்க. அது மட்டும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் எல்லாமே நடுநிலையை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா சூரிய தேவிக்கு பயங்கர காண்டாயிடுச்சு ஓகேங்களா. அது மாதிரி ஜெயிலுக்கு போனது வந்ததுனால ஒரு மனசுக்கு ஒரு தாழ்வு மனம் வந்துருச்சு போலக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நேற்றுலேருந்து கமெண்ட் பண்ணுற அவங்களோட வியூவர்ஸே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சொல்லிட்டு நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணனா எனக்கு வேலை கேட்காது, உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாரு பிடிக்கலன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சாக்கரை வனிதா உனக்கு இதுதான் ஆரம்பம் இனிமேல் தான் ட்ரெயில் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி பாச்சா விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நமக்கு வந்து சிரிப்பாயிடுச்சு. ஏன்னா வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய தேவி எப்போ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீ என்ன காரணமாக தான் நீ வந்து வனிதாவை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஏதாவது காசு கீசு கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மலேசியாவில் ஒரு பயமாக வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ அந்த பயமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே சூரிய தேவி யூடியூப் சேனலில் மனுஷ அதிகம் ஒப்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. நீ நான் நேரில் வரந்தா என்னை சப்பாத்தில் அடி, அதாவது நீ கணத்தை அள்ளிடா கணத்தில் அடிடா என்னை குத்துற நீ எப்படி பார்த்துக்கலாம்னா சொல்லிட்டு மனித இது அந்த பயமாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷதிக்கு போட்டு கிளிக்குன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மனுஷாதிக்கு வந்து என்ன பண்ணிட்டாப்புல அவரே வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இது வேணவே வேணாம் நான் வரமாட்டேன், அந்த பாய் பொம்பளை யார் மலேசியாவில் இருக்கா, நான் திரும்பி அவளுக்கு ஒரு வீடியோ போட்டு அவ்வளோ நிறையா ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டு கம்முன்னு இருக்காரு. இருந்தாலும் மனுஷாதிக்கு ஐடியாவில் போயிட்டு பாயம்மா சப்போர்ட்காரங்களாம் வந்து மனுஷாதிக்கு வம்பு கிழிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ இருந்த என்ன சொல்ல போகிறேன்னா சூர்யா தேவி இப்போ வந்து ஆல்ரெடி கேஸ் குத்தாச்சு ஓகேங்களா. இப்போ திருப்பியும் வந்து சூரிய தேவி வனிதாவை வந்து பொம்புக்கு இழுத்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு கடுமையான ஒரு சக்தி என்ன சொல்கிறது ஒரு கடுமையான வழக்கு ஒன்று பாயம். ஸோ ஆல்ரெடி வந்து கஞ்சா கேஸ் அப்படி எப்படி சொல்கிறாங்க அது வந்து உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் சூரிய தேவி அக்கா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சூரிய தேவி அக்கா அவங்க ஃபேனுக்கு சொல்லிக்கிறேன், ப்ளீஸ் 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 சூரிய தேவி அக்காவை வந்து யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகேங்க. அவங்கள ஏற்றி விடாதீங்க, ஏற்றி விட என்ன அவங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்களோட ரெண்டு குழந்தைங்களை பாருங்கள், அவங்களோட ரெண்டு குழந்தைங்களை பாவம் பாவங்கள. ஸோ நீங்கள் சூர்யாக்கா நீங்கள் என்ன தான் பேசினாலும் சரி வீடியோ வேணால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா. அதேமாதிரி சூர்யாக்கா நீங்களும் சரி போதும் இந்த வனிதாக்கா மேட்டர் விட்டுருங்க, வேறு ஏதாவது பேசுங்க, ஏதாவது என்ன சொல்லுவோம் ஒரு சமையல் டிப்ஸு இல்லை டிக்டாக் கூட பண்ணுங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 85,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல விஷயம் நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இப்போ நம்ம காக்கா பேச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், அந்த சீ தட்டா பம்பா.